ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த டாபிக் பேர் இந்தியாவிலே உயரமாக இருக்கிற 10 ஹனுமார் கோவில். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீகாக்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 176 அடி உயரத்தில் ஒரு அனுமார் கோவில் இருக்கு. இது மாடபம், ஆந்திர பிரதேஷ் மாவட்டத்தில் தான் இருக்கு இந்த ஸ்ரீகாக்குளம் மாடபம் அப்படிங்கிற இந்த பகுதி. இது 176 அடி உயரமான அனுமார் சிலை இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம். இது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இப்போதைக்கு ரெக்கார்டில் இருக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு சொல்லும்போது நரசிம்மர், வராகர், ஹயக்ரீவர், கருடன், ஹனுமன் இந்த அஞ்சு பேரோட முகத்தை உடையவர் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். பிடஞ்சர் கர்நாடகா மாநிலம், 161 அடி உயரத்தில் இந்த அனுமன் சிலை இருக்கு. இதுவும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் பிடஞ்சர் அனுமார் கோவில். ஆந்திர பிரதேசம் விஜயவாடாவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பரிட்டாலா டவுன் இருக்கு. அந்த டவுனில் கிட்டத்தட்ட 135 அடியில் வீர அபய ஆஞ்சநேய சுவாமி கோவில் இருக்கு. இந்த கோவிலும் ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு, அந்த ஆர்டரில் வருது அது. விழுப்புரம் மாவட்டத்தில் பஞ்சவடி இருக்கு. இங்கே 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. ரமணி அண்ணாவோட முயற்சியில் உருவாக்கப்பட்ட கோவில். சிறுதாமூர்ன்ற ஒரு இடத்துலேருந்து, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் சிறுதாமூர்லேருந்து கிட்டத்தட்ட 150 டன்னு எடை இருக்கிற கல் எடுத்துகிட்டு வந்து செஞ்சாங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் நான் பல தடவை போயிருக்கேன். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டு டெம்பிள். இங்கே போய் ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம வணங்கி தியானம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம எண்ணங்கள், நம்மளோட ஆசைகள், நம்மளோட தேவைகள் எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றி தருவார். மனக்குறைய நம்மளோட மனக்குறையை அவர் தீர்ப்பார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். இது நம்பர் 4 வருது. ஒடிஷா மாநிலத்தில் டமன் ஜோடின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல 108 அடி உயரத்தில் ஒரு அனுமான் சிலை இருக்குது, அனுமான் கோவில் இருக்கு. இந்த அனுமான் சிலை உயரமான அனுமார் சிலை இருக்கிற கோவில் வரிசையில் இது நம்பர் 5வதா வருது. ராமாயண காலத்தில் ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது. ஒரு ஸ்டேஜில் ராவணன் ரொம்ப டயர்டாகி ஃபட்டப் ஆயிடுறாரு. அப்போ ராமர் வந்து அவருக்கு ஒரு கிரேஸ் பீரியடு மாதிரி கொடுத்துட்றாரு, போயிட்டு நீ அப்புறமா சண்டை போடுறதுக்குன்னு. அந்த சமயத்தில் ராவணன் என்ன பண்ணுறாரு, மயில் ராவணன் அப்படிங்கிற ஒரு கெட்டப்பில் ராமர்கிட்ட படையெடுக்கலான்னு வராரு. அப்போ ராமர் அனுமார்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் ராவணன்ட்ட சண்டை போட்டு மயில் ராவணனை, மயில் ராவணன் வேஷத்தில் இருக்கிற ராவணனை நீ வெற்றி பெற்று வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அனுமார் என்ன பண்ணுறாரு, நரசிம்மர், கருடர், ஹயக்ரீவர், வராகர் இவங்க நாலு பேர்கிட்டையும் வேண்டிக்கிறாரு. அவங்க வந்து தன்னோட சக்தியை அனுமாருக்கு தராரு. அந்த வகையில் சக்தி பெற்ற அனுமார் என்ன பண்ணுறாரு, மயில் ராவணனை வெற்றி பெறாரு. இதுதான் பஞ்சமுக ஆஞ்சநேயரோட ஒரு பேசிக்காக சொல்லப்படுற ஒரு வரலாறு. நம்பர் 6வதாக நம்ம பார்க்க போகிறது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில். 1989 மகா பெரியவர், காஞ்சி மகா பெரியவரோட ஆசீர்வாதத்தோடு தொடங்கப்பட்டு 1995 கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட நங்கநல்லூர் அனுமார் கோயில் இந்த வரிசையில் பார்க்குற மிகப்பெரிய அனுமார் கோயிலில் ஒன்று. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நந்துரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 105 அடி உயரத்தில் இருக்கிற அனுமார் கோயில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனுமார் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையை இப்படி
ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் இன்னொரு கையில் வந்து பெரிய கதையோடையும் காட்சி அளிக்கிறாரு. நம்ம பார்க்குற இப்போ எல்லா அனுமார் கோயில்லையும் அதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸு, அது என்னங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்ற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவிலேயே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கணும். 100 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் கோயில், சத்தர்பூர் கோவில், இது வந்து டெல்லியில் இருக்குது. கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு பக்கத்தில் அகாரா நதிக்கரையில் கிட்டத்தட்ட 102 அடி உயரத்தில் இருக்கிற அகாரா ஹனுமார் கோவில் தான் அடுத்த இந்த லிஸ்டில் வர ஹனுமார் கோவில். சிம்லாவில் ஜகு ஹில் ஹனுமான் கோவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஹனுமான் கோவில், இதோட உயரம் வந்து 108 அடி.